வணக்கம், நான் உங்கள் தலானன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 11ஆம் வகுப்பு அக்கோடன்சி குவார்ட்டர்லி எக்ஸாம் 2022க்கான தேரி பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேரி கொஷினில் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். சம்மு பார்க்கல, தேரி மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து அபவ் வந்து 50 மார்க் எடுக்க முடியும். தலானன் கற்பொருளுக்கான கற்பித்த தரம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். காலாண்டு தேர்வு அக்கோடன்சி 2022க்கான தேரி கொஷின் மட்டும் நம்ம இதில் பார்க்குறோம். சம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால சம் கொஷின் நம்மளால் எழுத முடியல. அதனால் வந்து தேரி கொஷின் மட்டும் பார்க்குறோம். பாடம் வாரியாக வந்து 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொடுத்துருக்கேன் அக்கோடன்சியில் மட்டும். தேரிலே உங்களுக்கு நிறைய மார்க் எடுக்க முடியும், சம்மு தெரியாட்டால் கூட தேரிலே நீங்கள் பாஸ் ஆக முடியும். பாடம் 1ல் பார்த்தீங்கன்னா ரொக்க அடிப்படையே கணக்கியல், கணக்கில் ஏதனி 2 பணிகள், கணக்கிலின் தகவல்கள் பதிவு செய்யும், கணக்கிலின் பொருளை விளக்கு, கணக்கிலின் முக்கியத்துவம் விரிவாக, நவீன உலகில் கணக்கிலின் பங்களிப்பு பற்றி எழுதுக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் முக்கியத்துவம் மட்டும் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடம் 2ல் கணக்கெடுகள் பராமரிப்பு வரையறு, கணக்கியல் கருத்துகள் என்றால் என்ன, நிலைத்தன்மை மரபு குறித்து சிறு குறிப்பு வரைக, பெருத்துகை கருத்து என்றால் என்ன, வணிகமைப்பு, அடுத்து ஒரு வணிக நிறுவனம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்ற வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கியல் கருத்தை விளக்குக. பணம் சார்ந்த நடவடிக்கை மட்டுமே கணக்கியல் பதியப்படுதல் வேண்டும் விவரி. கணக்கியல் தரநிலை குறித்து சிறு குறிப்பு வரைக. பாடம் 3ல் பார்த்தீங்கன்னா கணக்கியல் சமன்பாடு என்றால் குறிப்பேட்டு பதிவு செய்தல் என்பது பொருளியாது, சொத்து கணக்கு என்றால் பேரளவு கணக்கியல், இரட்டை பதிவு கணக்கு முறையின் பொன்னான விதி. இதில் வந்து இரட்டை பதிவு வந்து ரொம்ப முக்கியம், கணக்கியல் ரொம்ப முக்கியம். பாடம் 3 தேர்ட் லெசன் அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆள்சார் கணக்கின் 3 வகையை கூறுக, குறிப்பிட்ட பதிவு செய்யும் படிநிலை விவரி, இரட்டை பதிவு முறை என்றால் என்ன, நன்மையை எழுதுக. பாடம் 4 வந்து பார்த்தீங்கன்னா பேரோடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பேரோடு என்றால் என்ன, வரவிருப்பு என்றால் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரோடு என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் பாடம் 5 இருப்பாய்வு என்றால் என்ன, இருப்பாய் தயாரிக்கும் முறைகள், இருப்பாய் தயாரிப்பு நோக்கங்கள். பொதுவாகவே வந்து சம்பளம் வந்து இருப்பாய்வு நமக்கு வரும், பேரோடு வரும், இந்த ரெண்டுமே வந்து சம்பளம் வந்து ஒவ்வொரு மாடல் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ரெண்டுலேயுமே ஒவ்வொரு மாடல் நமக்கு எக்ஸாமுக்கு வரும். பாடம் 5 வந்து இருப்பாய்வின் குறைபாடுகள். பாடம் 6 பொறுத்தளவில் வந்து விற்பனை ஏடு என்றால் கொள்முதல் ஏடு என்றால்னா பற்றுக்குறிப்பு என்றால் என்ன, மாட்டுச்சீட்டின் வரைவிலக்கணம் யாது, இடாப்பு என்றால் என்ன, கொள்முதல் ஏட்டின் படிவத்தை தருக, துணை ஏடுகளின் நன்மைகள் யாவை. பாடம் 7 பாடம் 7 வந்தோம்னா ரொக்க ஏடு என்றால் ரொக்கட்டின் வகைகள், ரொக்க தள்ளுபடி என்றால் என்ன, சில்லறை ரொக்க ஏடு என்றால் என்ன, ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடு, ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் வேறுபாடு ரொம்ப முக்கியமான கல்வி, அது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க, அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சில்லறை ரொக்கேடு பராமரிப்பில் உண்டாகும் நன்மைகள், ரொக்கேட்டில் தள்ளுபடி பதிவு செய்து சிறு குறிப்புறைங்க. அப்புறம் பாடம் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வங்கி மேல் வரைபற்று என்றால் என்ன, வங்கி சரிகிட்டும் பட்டியல் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி சரிகிட்டும் பட்டியல் கால இடைவெளிகளால் ஏற்படும் வேறுபடலே கருத்துக்கடலாம் தருக. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கிடுங்க, அதுமாதிரி என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை படிச்சுக்கிடுங்க. அக்கௌண்டன்ஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தேரி வச்சே கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும், 1 வேர்டு தேரி வச்சே பாஸ் ஆகலாம். சம்மு தெரியாதவங்களுக்கு, சம்மு தெரிஞ்சவங்களுக்கு தேரியை விட சம்மு வச்சே ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆக முடியும். மீண்டும் வந்து அடுத்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.